டேஸ்ட் தி டெய்லி. அனுஜ் ஸ்டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் அனுஜ் ஸ்டைல்ஸ். கருணாநிதி அவர்களுடைய மகன்கிற தாண்டி ஸ்டாலினுக்கு என்ன தகுதி வந்து எதுக்கு துணை முதல்வராக நீங்க? இப்ப உதயநிதிக்கு ஸ்டாலின் ஐயாவுடைய மகன் கருணாநிதியுடைய பேரன், அதை தாண்டி தகுதி என்ன இருக்குது? எதுக்கு துணை முதல்வராகிறீங்க? இதான் உலகத்திலே கொடிய சனாதனம். வீட்டுக்குள்ள கொடிய சனாதனத்தை வச்சுக்கிட்டு நாட்டில் சனாதனத்தை எதிர்க்கிறார். எதிர்க்கிறார் என்னது? சனாதனம்னா என்ன முதல்ல சொல்லி? இதுதான் சனாதனம். செங்கல் காட்டிட்டாருங்கிறான். செங்கல் வச்சது யாரு? வச்சது யாரு? எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு வச்சது யாரு? காங்கிரஸ் திமுக பாமக எல்லாம் கூட்டணியில் இருக்கும் போது அந்தப்ப மந்திரி சபையில இருந்த மருத்துவத்துறை அமைச்சர் அந்த எங்க ஐயா அன்புமணி வச்சது அந்த கல். எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டின பெருமகன் அவர் தான். கூட இருந்தது காங்கிரஸ், நீங்களும். செங்கல் திருடன திருட்டு போயிடுவோம். நீங்க ஒத்த செங்கலையும் திருடி போயிட்டு இதுல போய் ஒற்ற செங்கல் புரட்சி வெளியில சொல்லாதே, கேவலமா இருக்கு. மதுக்கடையை திறந்தது யார்? அதான் பேச்சு. திறந்தது மாநில அரசு, அது ஐயா கருணாநிதியுடைய அரசு. திராவிட முன்னேற்ற கழகம் சொல்ல முடியாது. பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை ஆட்சி காலத்தில் இல்லையே. நமக்கு நாம திட்டத்தில் நடைமுறை இருக்கும்போது ஐயா ஸ்டாலின் பேசினது. அடுத்த காந்தி ஜெயந்திக்கு இல்ல, அடுத்த காந்தி ஜெயந்திக்கு மதுக்கடையில் இருக்காது, மூடுவோம், டாஸ்மார்க்க மூடுவோம்னு சொன்னது இருக்கா இல்லையா? பேசியிருக்காரா இல்லையா? இப்ப எத்தனை காந்தி ஜெயந்தி போயிடுச்சு? நேத்து கூட போயிருது. இப்ப விழுப்புரத்துல மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா, ஊராட்சி மன்ற தலைவி, உண்ணாவிரதம் இருக்கு. ஏன் வெயில உட்கார்ந்து இருக்கு? இப்ப ஏன் உட்கார்ந்து இருக்க? நாற்காலி போட மாட்டேங்கிற, உட்கார விட மாட்டேங்கிற, நீ ஒரு இதுலயும் அந்த அம்மாவை கையெழுத்து போட மாட்டேங்கிற. உயர்ந்த சாதியில் இருக்கிற துணை தலைவர் காரில் ஊராட்சி மன்றம் அவர் தான் போட்டுக்கிறாரு. அப்ப எங்க இருக்கு சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம் எங்க? தாழ்த்தப்பட்ட மக்களுக்குன்னு ஒதுக்கப்பட்டதுனால அவ பிரசிடன்ட் ஆயிருக்கா, ஊராட்சி தலைவர் ஆயிருக்கா? இல்லைன்னா என்ன ஆகும்? கள்ளச்சாராயம் வந்துருங்கிறது அதை சொல்றதுக்கு இவ்வளவு பெரிய அதிகாரம், இவ்வளவு பெரிய காவல்துறை கட்டமைப்பு அது தேவைப்படுதா? கள்ளச்சாராயம் வந்துரும்னு சொல்றதுக்கு ஒரு அதிகாரமா? எப்படி சீமான் கோட்டு போட்டா பிஜேபி வந்துரும்னு சொல்றதுக்கு ஒரு திராவிட கோட்பாடா? ஒரு கட்சியா? வர விடமாட்டோம்னு சொல்றதுக்கு தான் கட்சி அதிகாரங்கள் தேவைப்படுது, தலைமைகள் தேவைப்படுது. வந்துரும், அவருக்கு போட்டா வந்துரும், இவருக்கு போட்டா வந்துரும், இது என்னது? இது தமிழ் பேரின மக்களால் சிலம்பு செல்வர் என்று பெருமையோடு அழைக்க பெற்ற எங்கள் ஐயா மாப்போசி அவர்களுடைய நினைவை போற்றுகிற நாள் இன்று. நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம், பலத்தை இழந்தால் இனத்தை இழப்போம் என்கிற எங்களின் ஈழத்து பாவேந்தன் புதுவை ரத்தினதுரை அவர்கள் முன்வைத்த புரட்சி பாவுக்கேற்ப தாய் நிலத்தை இழந்துவிடக்கூடாது என்று எமது முன்னவர்கள் எல்லை மீட்கும் போரிலே அளப்பரிய ஈகத்தை செய்தார்கள். அதிலே குமரியை மீட்கிற போரிலே தாத்தா மாசல் மார்சல் நேசமணி உள்ளிட்ட புரட்சியாளர்கள், இங்கே வடையிலே திருத்தணியை மீட்கிற போரிலே போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் உரிய பெருந்தகை ஐயா மாப்போசி அவர்கள், பல்வேறு அர்ப்பணிப்பு மிகுந்த போராட்டத்தின் மூலமாக தமிழர்களுடைய தாய் நிலப்பரப்பை மீட்டு கொண்டு வந்தார்கள். அந்த எல்லை மீட்பு போராளி நம்முடைய ஐயா மாப்போசி அவர்கள். நாம் தேவிகுளம், பீர்மேடு உள்ளிட்ட தாலுகாக்களை கொண்ட இடுக்கி மாவட்டத்தை இழந்ததால் இன்று முல்லைப்பேரியாற்றில் நீர் உரிமையை பெற முடியாமல் தவிக்கிறோம். கோலார் தங்கவயல் தமிழனுடைய நிலப்பரப்பு, எல்லை பிரிப்பில் அதை இழந்ததால் பெரும் நிலப்பரப்பை தமிழர் தாயகம் இழந்து நிற்கிறது. அப்படி இழந்ததை மீட்போம், இருப்பதை காப்போம் என்ற நோக்கிலே திருத்தணியை போராடி மீட்டு தமிழகத்தோடு இணைத்த எல்லை மீட்பு போராளி நம்முடைய தாத்தா மாப்போசி அவர்களுக்கு நாம் தமிழர் பிள்ளைகள் பெருமிதத்தோடு எங்களுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறோம். இந்தியாவில் பூர்ண மதுவிலக்கு வேணும்னு சொல்லி திருமணம் நிறைவேற்றிருக்காங்க.
அப்படி நிறைவேற்றக்கூடிய மாநிலங்களுக்கு கூடுதல் நிதி பகிர்வு கொடுக்கணும் மத்திய அரசு, சாத்தியமா வாய்ப்பு இல்லை? இல்லை, மதுவை சுத்தமாக ஒழிக்கிற மாநிலங்களுக்கு கூடுதல் நிதி பகிர்வு கொடுக்கணுங்கிறது சரியான கோரிக்கை தான், அது சரியான கோரிக்கை தான். அதை முதல்ல அந்தந்த மாநிலங்களுக்கு உரிய நிதி பகிர்வு, இப்போ மத்திய அரசு அப்படிங்கிறது ஒன்று, எங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒன்றும் இல்லை ஒரு கட்சி இந்தியாவுக்குன்னு ஒரு கட்சியும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. நீங்கள் ஒரு பொதுவான ஒரு கேள்வி அப்படி வச்சு பாருங்களேன், மத்திய அரசுக்கென்று வருவாய் பெருக்கத்துக்கு ஏதாவது மத்திய அரசுக்குன்னு நிதி ஏதாவது இருக்கா சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. மாநிலங்களின் நிதி தான் மத்திய அரசின் நிதி, இந்திய ஒன்றியத்தின் நிதி. அந்த அரசு அந்தந்த மாநிலங்கள் கொடுக்கிற நிதி வருவாய் பெருக்கத்துக்கு ஏற்ப அவரவர் தேவைக்கு பிரித்து கொடுக்கணும். இந்தியாவினுடைய நிதி வருவாயை பெருக்குவதில் ரெண்டாவது இடத்தில் இருக்கிறது தமிழ்நாடு. ஆனால் நான் எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துட்டு பேரிடர் காலங்களில் கூட, இப்போ பாருங்க, ஆசிரியர்களுக்கு நிதி கொடுக்காம சம்பளம் கொடுக்க முடியலன்னு ஒரு நிலைமை வந்துச்சு. அப்படின்னா நான் நிதினா புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கா, இதுக்கெல்லாம் கையெழுத்து போடு, இந்த பிரதமர் சிரிபிஎம் இந்த கல்வி திட்டத்துக்கு கையெழுத்து போடுல, நெருக்கடி கொடுக்கும், அதை ஏற்க முடியாது. ஆனால் இந்தியா முழுமைக்கும் அதுவை ஒழிச்சாதான், எல்லா மாநிலத்திலையும் ஒழிச்சாதான் நம்ம ஒழிக்க முடியுங்கிற கோட்பாடு, இப்போ குறிப்பாக சட்டத்துறை அமைச்சர் ஐயா ரகுபதி சொல்றதையோ இந்தியா முழுமைக்கும் ஒன்று சொல்றதையோ அதை நாங்கள் ஏற்கலை. இப்போ நீங்கள் உங்களுக்கு குறிப்பாக ஒன்று சொல்கிறேன், இந்தியை எந்த மாநிலமும் எதிர்க்கலை, ஆனால் நாங்கள் எதிர்த்தோம். ஏன்னா இந்திய நிலப்பரப்பில் வாழ்கிறதுலே மூத்த குடி நாங்கள் தான், இந்த துணைக்கண்டம் முழுமைக்கும் பரவி வாழ்ந்த தொல்குடி சமூகமும் நாங்கள் தான். பல்வேறு படையெடுப்புகள், இனக்கலப்புகள், பல்வேறு பேர் வந்து குடியேறினாலும் இன்னும் தூய தமிழ் ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிற கலப்பினம் இல்லாத ஒரு பியூர் ரேஸ், ஒரு தூய இனம் இங்கே தான் இருக்குது. அவ்வளோ பிரச்சனைக்கிடையிலே இந்த காலத்து பிள்ளைகள் பேண்ட் ஷர்ட்டு டீ ஷர்ட் இதெல்லாம் இந்த மாதிரி உடைய உடுத்தி கூட சென்னை கடற்கரையில் நாங்கள் தமிழண்டான்னு சொன்னதை நீங்கள் பார்க்க முடியும். அந்த அடிப்படையில் இந்தியை திணிக்கும் போது இந்தியாவில் ஒரே ஒரு மாநிலம் தான் எதிர்த்தது, எந்நேரம் தாய்மொழியை நீ இறந்து விடுமோ என்றதெல்லாம் எதிர்த்து நின்று போரிட்டது. அதே மாதிரி ஜிஎஸ்டியை யாரும் பெருசாக எதுக்கலை, தமிழ்நாடு தான் எதிர்த்தது. நீட்டு தேர்வு யாரும் எதுக்கலை, தமிழ்நாடு தான் எதுக்குது. அது மாதிரி மதுவை முதல்ல நாம் மூடணும். இப்போ குஜராத்தில் மூடியிருக்காங்க, அவங்க மற்ற மாநிலம்லாம் மூடினா தான் நாங்கள் மூடணும்னு சொல்லி. திறந்தது யாரு? தமிழ்நாடு அரசு. இந்தியா மூடணும் அப்படின்னா அப்ப மாநில உரிமை ஏன் பேசுறீங்க? எல்லாம் மாநில உரிமை பேச வேண்டியது. ஒரு காவல்துறைனா சிபிஐ கேட்கறோங்கிறது, சாதிவாரி கணக்கெடுப்புனா இது மத்திய அரசு எடுக்கணுங்கிறது. ஆனா சாதிவாரி இடஒதுக்கீடு கொடுத்தது யாரு? அருந்து இதற்கு மூணு விழுக்காடு கொடுத்தது யாரு? நீங்க. இஸ்லாமிய பெருமக்களுக்கு 3.5 விழுக்காடு கொடுத்தது யாரு? நீங்க. சாதிவாரி இடஒதுக்கீடு கொடுக்க முடியும், சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க முடியும், அந்த உரிமை உங்களுக்கு இல்லையா? அது இல்லையா? இது எப்படி? எது ஒன்றையுமே மத்திய அரசுக்கு சாட்டி விட்டுறது, அவர் தான் எடுக்கணும். சாதிவாரி கணக்கெடுப்பு அவர் தான் எடுக்கணும். ஆனா வாய்களையும் மாநில உரிமையை நாங்கள் காப்போம் மீட்போம் பேசுகிறது. மதுக்கடையை திறந்தது யார்? அதான் பேச்சு. திறந்தது மாநில அரசு, அது ஐயா கருணாநிதியுடைய அரசு. திராவிட முன்னேற்ற கழகம் சொல்ல முடியாது, பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை ஆட்சி காலத்தில் இல்லையே, பக்தோச்சலம் ஆட்சி காலத்தில் இல்லையே, காமராஜர் ஆட்சி காலத்தில் இல்லையே. அப்போ கேட்டா அது சுத்தி கற்பூரம் தீரியும் போது கையில எதுக்கு கற்பூரத்தை வச்சுக்கிட்டு இருக்கு, எப்படி இருக்க முடியுங்கிறது? ஏன் கற்பூரத்தை கையில வச்சுட்டு இருக்க, தூக்கி நெருப்புல போட்டு? இதெல்லாம் என்ன பேச்சு? புதுச்சேரியில இருக்குது மது அப்படின்னா போய் எல்லாரும் மொத்த பேர் அப்படியே போய் குடிச்சிட்டு வர போறானா? விழுக்காடு எத்தனை பேர் இருக்கும்? 2 விழுக்காடு 1 விழுக்காடு குடிப்பானா? அத காரணம் காட்டுறது கள்ளச்சாராயம் வந்துருங்கிறது. அதை சொல்றதுக்கு இவ்வளவு பெரிய அதிகாரம், இவ்வளவு காவல்துறை கட்டமைப்பு அது தேவைப்படுதா? கள்ளச்சாராயம் வந்துரும்னு சொல்றதுக்கு ஒரு அதிகாரமா? எப்படி சீமான் கோட்டு போட்டா பிஜேபி வந்துரும்னு சொல்றதுக்கு ஒரு திராவிட கோட்பாடா? ஒரு கட்சியா? வர விடமாட்டோம்னு சொல்றதுக்கு தான் கட்சி அதிகாரங்கள் தேவைப்படுது, தலைமைகள் தேவைப்படுது. வந்துரும், அவருக்கு போட்டா வந்துரும், இவருக்கு போட்டா வந்துரும், இது என்னது? இது கல் மதுக்கடையை திறந்தது யார்? நீங்க. இப்ப மூடுறதுக்கு என்ன பிரச்சனை? அதில் அண்ணன் அந்த விசிகா மாநாட்டில் வந்த கோரிக்கையை ஏற்கிறேன், மதுவை மூடிட்டா அதில் ஏற்படுற பொருளாதார இழப்புக்கு ஏற்ப ஒரு நிதியை கூடுதலாக கொடுக்க வேண்டியது. சரி, அந்த கோரிக்கை சரி. குஜராத்தை 50,000 கோடிக்கு பால் விற்கும்போது நீ 50,000 கோடிக்கு சாராயம் வச்சு சாடிச்சிட்டு இருக்க, ஏன் பாலுக்கு வர? நீ ஏன் வரல? அவனோட குஜராத்தோட அமுல் இங்கே விற்கிதா இல்லையா? நீங்கள் கேள்வி கேட்ட தம்பிங்க,
குஜராத்துடைய அமல் இங்க விக்குதா இல்லையா? உன்னோட ஆவின் வெளியில போகுதா? இங்க வருது. உனக்கு பால் எங்க இருந்து வருது? ஆந்திரா. தமிழ்நாட்டில் ஒரு லிட்டர் பால் எவ்வளவு விற்கணுங்கிறது முடிவு, என்ன விலைக்கு விற்கணுங்கிற முடிவை யார் எடுக்கிறா? ஆந்திர முதலாளி. அப்புறம் சும்மா வெட்டி பேச்சு வெறும் வார்த்தையா வந்து மாநில உரிமை, நாங்க மாநில தன்னாட்சி, இதெல்லாம் வெட்டி பேச்சு. இதில் இப்ப நீட்டு தேர்வை எந்த மாநிலமும் எதிர்க்கல, எழுதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. நீங்க ஏன் எதிர்க்கிறீங்க? சும்மா ஒப்புக்கு எதிர்க்கிறீங்களா? இந்தியா முழுமைக்கு நீட்டை நீக்கினாதான் நாங்க நீக்குவோம்னு நீங்க சொல்லி ஓட்டு கேட்கலையே. நமக்கு நாமே திட்டத்தில் நடைபயணத்தில் இருக்கும் போது, தம்பி கேடு, நமக்கு நாமே திட்டத்தில் நடைபயணத்தில் இருக்கும் போது ஐயா ஸ்டாலின் பேசுனது, அடுத்த காந்தி ஜெயந்திக்கு இல்ல அடுத்த காந்தி ஜெயந்திக்கு மதுக்கடையில் இருக்காது மூடுவோம், டாஸ்மார்க்க மூடுவோம்னு சொன்னது இருக்கா இல்லையா? பேசியிருக்காரா இல்லையா? இப்ப எத்தனை காந்தி ஜெயந்தி போயிருச்சு? நேத்து கூட போயிருக்கு. தன்மான இழப்பு அது, காந்தி அரிஜன் காந்தியின் புரட்டா சொல்லாத, ஆதி தமிழன் சொல்லு. அவர் பேசுவாருங்க, அவர் பேசுவார், அவர் தலித்துன்னு சொல்லுவார். தலித்து எந்த மொழி சொல்? அவர் பேசுவாரு. அதை ஏற்கிறேன், அதை நான் ஏற்கிறேன். அது அவர் சொன்னாருங்கிறதுக்கு இல்ல, நாங்க முன்வைக்கிற கருத்து. நேத்து திருவண்ணாமலையில ஒரு ஆதி தமிழ் குடிமகனுடைய உடலை நீங்க எடுத்துட்டு போறதுக்கு தடுத்திருக்கலா இல்லையா? இறந்தவன் எல்லாம் தெய்வம் ஆயிரான்னா, ஒரு பிணத்தை எடுத்துட்டு போறதுல உனக்கு என்ன பிரச்சனை வருது? நீங்க மாற்று பாதையில கொண்டு போக சொல்லியில ஒழிய கொண்டு போக பாத்துக்கோன்னு நீங்க சொல்லல. இப்ப விழுப்புரத்துல மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா ஊராட்சி மன்ற தலைவி உண்ணாவிரதம் இருக்கு, ஏன் வெயில உட்கார்ந்துருக்கு? இப்ப ஏன் உட்கார்ந்துருக்க? நாற்காலி போட மாட்டேங்கிற, உட்கார விட மாட்டேங்கிற. நீ ஒரு இதுலயும் அந்த அம்மாவை கையெழுத்து போட மாட்டேங்கிற. உயர்ந்த சாதியில் இருக்கிற துணை தலைவர் இருக்காருல ஊராட்சி மன்ற, அவர் தான் போட்டுக்கிறாரு. அப்ப எங்க இருக்கு சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம் எங்க? தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒதுக்கப்பட்டதுனால அவ பிரசிடன்ட் ஆயிருக்கா, ஊராட்சி தலைவர் ஆயிருக்கா? இல்லைன்னா என்னாவும்? நாட்டின் முதல் கோடி பிரசிடன்ட் ஆஃப் இந்தியா அவன். நீங்க ஐயா அத்வானி வீட்டுல, அத்வானி வீட்டுல ஐயா மோடியும் அத்வானி உட்கார்ந்துருக்காங்க, அந்த அம்மா திரௌபதி முர்மு கையை கட்டி மூலையில் நின்றுட்டு இருக்கு. பிரசிடன்ட் ஆஃப் இந்தியாவுக்கு இந்த நிலைமைனா சாதாரண பஞ்சாயத்து போர்ட் பிரசிடண்ட்டுக்கு என்ன மரியாதை இருக்கும்? அப்போ எங்க இருக்கு, எங்க இருக்கு உரிமை, எங்க இருக்கு ஜனநாயகம், எங்க இருக்கு இந்த சமூக நீதி? கடந்த இரண்டு நாட்கள்ல நாம் தமிழ் கட்சியுடைய மாவட்ட நிர்வாகிகள் பொறுப்புல இருந்து இரண்டு பேர் விலகியிருக்காங்க கட்சியை விட்டு, தொடர்ந்து தலைமை மீது அதிருப்தியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. அது இருக்கிறதா? அது இருக்கிறதா தம்பி? போகும்போது இருப்பாங்க, இவ்வளவு நாள் இப்ப திடீர்னு அதிருப்தி வரும், திருப்தி இருக்கிற இடத்துக்கு போய் சேர்ந்துக்க வேண்டியதான். அதெல்லாம் இருக்கிறதா போறதுதான், அது ஒரு பெரிய சிக்கல் இல்லை. இது நாட்டுக்கு மக்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இல்லை அது இல்லை, அந்த மாதிரி பிரச்சனை தான் பேசு. அது பேசிட்டு போகிறோம் பொது வழியில் பேசுனா, என்னை பற்றி பேசுனா நீங்கள் போடுறீங்க, அதனால பேசுகிறாங்க. கட்சியை நான் தானே நடத்தி போகிறப்ப என் மீதான குற்றச்சாட்டு வைக்க முடியும். தாலியை வச்சு நடத்தினவரை ஒருத்தரை கொண்டாங்க, இல்ல இல்ல கொண்டாங்க, அவரை கொண்டாங்க, தாலியை வச்சு நடத்தினவரை கொண்டாங்க. அந்த குற்றச்சாட்டை சொன்னவர் யாரு? 5 கோடி கட்சி பேர சொல்லி காசை வசூலிச்சிட்டாரு. அதை சொல்லணுமா? நான் சொல்லணுமா? சொல்லு. என் முகத்துக்காக எல்லாரும் வழக்கு கொடுக்காம பேசாம இருந்தான், அதை போய் பேசிட்டுக்கணுமா? எனக்கு தகுதியா இருக்குமா இல்ல தரமா இருக்குமா சொல்லு. இதெல்லாம் சின்ன சின்னதா இருக்கும் கட்சிக்குள்ள, ஒரு வளர்ற கட்சியில சில குறைகள் இருக்கும்போது சிலர் நகர்த்துறதா அப்படி இருக்கிறது தான். அதெல்லாம் அது அது போய் அது ஒரு பிரச்சனையா பேசிட்டு இவ்வளவு நேரம் மக்கள் பிரச்சனையை பேசுறீங்க, அது சரி, அது என் கட்சி பிரச்சனை, அது என் பிரச்சனை, அதை நான் எதிர்கொண்டுக்குருவேன். அது நாட்டுக்கும் மக்களுக்கும் பிரச்சனை இல்லை. வேற அந்த மாறுதலை நான் பெருசாக ஏற்கல ரசிக்கல. ஆனால் ஒன்று உங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்லணும், நீங்கள் ஆதி தமிழ் குடிகளுக்கு, ஒடுக்கப்பட்ட தமிழ் சமூக தேவேந்திரருக்கு,
ஆதி தமிழ் குடிகள் பறையருக்கு வந்து இவங்க அவங்க அப்பா அஞ்சு முறை இருந்திருக்கிறாரு. இவர் வந்து இப்போ 3.5 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு. இதுவரை இந்த ஆதிராவன் நலத்துறை தவிர எதுவும் கொடுக்கல. கேட்டால் உங்கள் அண்ணன் ஆராசாவுக்கு நாங்கள் மத்தியில் அமைச்சர் கொடுத்தோன்றோம். இங்கே என்ன கொடுத்தீங்கிறது தான் பேச்சு. திரும்ப திரும்ப நான் வந்து வலியுறுத்தி 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 நாங்கள் பேசுறதுனால இப்போ ஆதி தமிழ் குடிகளின் வாக்கு, தேவேந்திர மக்களின் வாக்கு என்னை நோக்கி திரும்புதுன்னொடனே நீங்கள் பொதுத்தளத்தில் கொண்டு போய் அவரை உயர்கல்வித்துறைக்கு போடுவீங்க. நானே கேட்டேன், நீ ஏன் கல்வியை கொடுத்தாலோ மருத்துவத்தை கொடுத்தாலோ என்ன நிர்வாகம் சரியில்லாமல் போயிருமான்னு கேட்ட பிறகு கடைசியாக 1.5 ஆண்டு தேர்தல் வர இருக்கும்போது நீங்கள் மாற்றி விடுறீங்க. உளமாற நீங்கள் செய்கிறதா இருந்தால் உங்கள் அப்பா 5 முறை முதலமைச்சராக கொடுத்துருக்கணும். இல்லை நீங்கள் பதவி பெறும் முத முத ஆட்சி அமைக்கும் போதே கொடுத்துருக்கணும். இப்போ எங்கள் ஐயா கண்ணப்பன் எடுத்துக்கிறோங்க, நல்ல நிர்வாகி, எல்லாருக்கும் தெரியும். போக்குவரத்து கொடுத்தீங்க, தூக்குனீங்க, அப்புறம் உயர்கல்வியை கொடுத்தீங்க, தூக்குனீங்க, இப்போ பால் வளத்தை கொடுத்துருக்கீங்க. எந்த எதில் அவர் முழுக்க கவனம் பண்ணி ஒவ்வொருத்தரும் இப்படி மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டீங்கன்னா அந்த துறை சார்ந்த நிர்வாகம் எப்படி செல்லுமையாக இருக்கும், சரியாக இருக்கும். எந்த நேரம் எந்த இலாக்காவை பார்ப்பேன், நாளை கூட மாற்றிட்டு வேறு இலாக்கா போடுவோம்னா. இப்போ நீங்கள் கொடுத்தது சரி வரவேற்கணும், ஆனால் முதல்ல செஞ்சுருக்கணும். வெறும் வாக்கை ஓட்டை கவனத்தில் வச்சே நீங்கள் நகர்ந்தீங்கன்னா இது எந்த மாதிரியான சமூக நீதி, எப்படிப்பட்ட சமூக பார்வைங்கிறத நீங்கள் தான் கவனத்தில் எடுத்துக்கணும். இதை அதனால் இதை சரி கொடுத்த வரைக்கும் மகிழ்ச்சின்னு பார்க்கணும், அவ்வளோதான். கொடுத்த வரைக்கும் மகிழ்ச்சின்னு பார்க்கணும். நீங்கள் 26 பொதுத்தொகுதியில் தேர்தலில் பொதுத்தொகுதியில் எத்தனை தேவேந்திரர் இருக்குது, எத்தனை ஆதி தமிழ் குடிகள் பறையிருக்கு கொடுக்குறீங்கன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா நான் தொடர்ச்சியாக கொடுக்குறோம், இந்த வாட்டியும் கொடுக்க போகிறோம், பாராளுமன்றத்திலையும் கொடுத்தோம், 26 சட்டசபையிலையும் நான் கொடுப்பேன். நீங்கள் அப்படி கொடுக்குறீங்களா? எங்கள் முடிதிருத்திர இந்த மருத்துவர் குலத்துக்கு, பானை செய்கிற குயவர் வேளாளர் குலத்துக்கு, இந்த துணி விழுகிற வண்ணார் சமூகத்துக்கு, ஆதி தமிழ் குடி குறவர் குடிக்கு எத்தனை இடம் கொடுக்குறீங்கன்னு பார்ப்போம். சும்மா வாய்களையே சமூக நீதி சமூக நீதி பேசிட்டு கூடாது. சனாதனத்தை எதுக்குறேன், சனாதனத்தை சனாதனமே உங்கள் வீட்டில் இருக்கு, இவர் எங்கே போய் நாட்டில் எதிர்ப்பீங்க? அப்பா இருப்பார், கருணாநிதி அவர்களுடைய மகன்கிற தாண்டி ஸ்டாலினுக்கு என்ன தகுதி வந்து எதுக்கு துணை முதல்வராக? நீங்கள் இப்போ உதயநிதிக்கு ஸ்டாலின் ஐயாவுடைய மகன் கருணாநிதியுடைய பேரன், அதை தாண்டி தகுதி என்ன இருக்குது, எதுக்கு துணை முதல்வராகிறீங்க? இதான் உலகத்தில் கொடிய சனாதனம், வீட்டுக்குள்ள கொடிய சனாதனத்தை வச்சுக்கிட்டு நாட்டில் சனாதனத்தை எதிர்க்கிறார். எதிர்க்கிறார் என்னது சனாதனம்னா என்ன முதல்ல சொல்லி? இதுதான் சனாதனம். பிறப்பினாலேயே கருணாநிதிக்கு பேரனா பிறந்தது, ஸ்டாலினுக்கு மகனா பிறந்ததுனாலேயே துணை முதல்வராக தகுதி வந்திருந்திருக்கு. இதான்டா சனாதனம், இதான் சனாதனம், வேற என்ன சனாதனம் எங்க இருக்கு? என்ன தகுதி இருக்கு? செங்கல் காட்டிட்டாருங்கிறான். செங்கல் வச்சது யாரு? வச்சது யாரு? எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு வச்சது யாரு? காங்கிரஸ், திமுக, பாமக எல்லாம் கூட்டணியில் இருக்கும்போது அந்தப்ப மந்திரி சபையில் இருந்த மருத்துவத்துறை அமைச்சர் அந்த எங்கள் ஐயா அன்புமணி வச்சது அந்த கல். எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டின பெருமகன் அவர் தான், கூட இருந்தது காங்கிரஸ் நீங்களும். இத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு கட்டளை. இப்ப 39 உறுப்பினர் போன முறை கொண்டு போனீங்க, இந்த முறை 40. என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? பேசி கட்ட சொல்லாம என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அடிக்கல் நாட்டின பிறகு அதுக்கு பிறகு எத்தனை முறை உங்க ஆட்சி இருந்தது? எத்தனை நாள் இருந்தது? 9 ஆண்டுகள் இருந்தது. காங்கிரஸ் 10 ஆண்டுகள் ஆண்டுச்சு மன்மோகன் சிங் தலைமையில். கட்டாம என்ன பண்ணீங்க? அந்த ஒத்த செங்கல் இருந்து அதையும் எடுத்துட்டு போய் திருடிட்டு போயிட்டீங்க. கேட்டா ஒத்த செங்கல் புரட்சிங்கிறீங்க. என்ன ஒற்ற வைக்கல் புரட்சி? மாசானு புக்காக்கு பண்ண புரட்சியா அது? செங்கல் திருடு திருட்டு போயிடுவோம். நீங்க ஒத்த செங்கலையும் திருடி போயிட்டு இதுல பெரிய ஒற்ற செங்கல் புரட்சி வெளியில சொல்லாதீங்க. கேவலமா இருக்கு, கேவலமா இருக்குது. கேட்டா சனாதனத்தை எழுத்துட்டாரு அப்படின்னு எழுத்து சனாதனத்தை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு கல்லாப்பட்டியில் வச்சு பூட்டி வச்சுக்கிட்டு நாட்டில் ஒழிக்கிற ஒழிக்கிறன்னா பேசிட்டு அலையாதீங்க. சனாதனம் சனாதனத்தை பார்க்குற ஆட்சியில் தான் விழுப்புரத்தில் ஒரு அம்மா உட்காந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடி பதாக ஏந்து உட்காந்துருக்கா, போய் என்னன்னு கேளுங்க. ஒழிங்க முதல்ல. அனுஜ் ஸ்டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் அனுஜ் ஸ்டைல்ஸ்.